தங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டுமா? விரைவில் அவர்கள் துன்பத்தை போக்கி இன்ப வாழ்வு கொடுங்கள். சக்தி, வாழ்வை கொடுத்தாலும் இந்த வானவர்கள் யாரிடமாவது வகையாக சிக்கிக்கொண்டு அடிக்கடி அல்லல் படுகிறார்கள். பாவம் அவர்கள் தானா பாவம்? நீங்கள் மட்டும் என்ன, உங்களை தூஷிக்கும் அசுரர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஏராளமான வரங்களை கொடுத்துவிட்டு சமயத்தில் வேதனைப்படுவீர்கள். உங்களையே பூஜிக்கும் அமரர்களையும் பக்தர்களையும் வேண்டுமென்றே சோதனைக்குள்ளாக்குவீர்கள். கேட்டால் இதெல்லாம் ஒரு நாடகம் என்பீர்கள். அடே அப்பா, உங்களை நம்பவே கூடாது. உமா, சூரனை வதைத்து தேவர்களை காக்க வேண்டும், அவ்வளவுதானே? உங்களால் முடிந்தால் செய்யுங்கள், இல்லையே அமரர்களை நான் பாதுகாக்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? எமது சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலும் சூரனை வெல்ல முடியாது. உங்களுக்குள் இருக்கும் சக்தியே நான் தானே? அது என்னுள் அடங்கிவிட்டது, இனி தனியே இயங்க உனக்கு வல்லமை கிடையாது. ஒரு காலம் அப்படி சொல்லாதீர்கள். உள்ளதை சொல்கிறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஈசனே, எங்கள் நன்மைக்காக சக்தி வாதாடுகிறார்கள், இதற்காக தாங்கள் சினம் கொள்ள வேண்டாம். மகாதேவ, பிறர் விடும் கண்ணீரை கண்டு கலங்கும் தன்மை பெண்மைக்குத்தானே உரியது. அதனால் தான் பராசக்தி அமரர்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். இதற்காக நீங்கள் ஆத்திரப்பட வேண்டாம். ஒருவரும் அஞ்ச வேண்டாம். எங்களுக்குள் சண்டை என்று ஒன்று நடந்தால்தான் சகலருக்கும் வழி பிறக்கும். உமா, சாந்தமடை, வேடிக்கையாக சிறிது நேரம் விளையாடி. போதும் உங்கள் விளையாட்டு. வேதனைப்படும் வானவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள். இனி சூரனை பற்றி சிந்தித்து யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்றே அதற்கு வழி செய்கிறேன். என்னிடம் பெற்ற வரத்தை கொண்டு என்னை சேர்ந்தவர்களையே கொடுமைப்படுத்தும் அசுரனை அழித்து விடுகிறேன். அஞ்சாதீர்கள். இதோ சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், ஈசானம், அகோரம், திருமதனம் என்ற எனது ஆறு முகங்களைக் கொண்டு எனது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு குமரனை உண்டாக்கி அவனைக் கொண்டு சூரனை சம்ஹாரம் செய்கிறேன். கருணையே வடிவான முருகா, உன்னை சீரும் சிறப்புடன் வளர்க்க வேண்டும் என்று எங்கள் அறுவருக்கும் அம்மையப்பன் கட்டளையிட்டிருக்கிறார்கள். வா. யார் நீங்கள்? எங்கள் அறுவரையும் கார்த்திகை பெண்கள் என்று அழைப்பார்கள். அமர உலகிலேயே தனிப்பெரும் தெய்வமாக நீ விளங்க வேண்டும் என்று எண்ணித்தான் உன்னை வளர்க்கும் பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் ஒருவனாக இருக்கிறேன், நீங்கள் ஆறு பேர் இருக்கிறீர்கள், நான் யாரிடம் வளர்வது? யாரிடம் வளர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவர்களிடமே வளரு. ஆனால் உன்னை காக்கும் பொறுப்பு எங்கள் அறுவரையும் சேர்ந்தது. வா. அப்படியா? வா. வரமாட்டேன். முருகா வா. ஏன் தயக்கம்? வா. குமரன் வளரும் கோலம் கண்டாயா? உலகத்தவருக்கெல்லாம் வருங்காலத்தில் பெரும் பெரும் தத்துவங்களை எடுத்து உபதேசிக்க போகிறவன் இன்று பிள்ளை விளையாட்டு விளையாடி வேடிக்கை காட்டும் காட்சியை பார்த்தாயா? முத்தமிழுக்கும் தலைவனாகி, மூ உலகுக்கும் இறைவனாகி, மூன்று சக்திகளுக்கும் உரியவனாகி பெரும் பெயர் முருகன் என்று புகழ் பெறப்போகிறான். சக்தி, அறுவராகி ஆடி ஓடி வேடிக்கை காட்டும் பிள்ளைகளை நீ அழைத்து ஒன்று சேர்த்து நல்லா முக்கண் முதல்வர் அருளிலே தோன்றிய முருகா,
திருமாலின் மருகா, குலப்பெருமையை காக்க வந்த குமரா, குறைதீர்க்க பிறந்த குகா, சத்தியத்தின் தத்துவத்தை விளக்க வந்த சரவணா, சான்றோர்க்கு சான்றோனாய் விளங்கப் போகும் சண்முகா, அறுவரும் என் அருகே ஓடி வாருங்கள். கந்தா, பிரிந்த குழந்தைகளை ஒன்று சேர்க்கும் பெருமை தாய்மைக்கே உரியது என்ற தத்துவத்தை பராசக்தி நிரூபித்து காட்டிவிட்டார். முருகா, ஆறு உருவமும் சக்தியால் ஓருருவமானதால் இன்று முதல் எல்லோரும் உன்னை கந்தன் என்று அழைக்கட்டும். கந்தன் கருணை உலகெங்கும் பரவட்டும். அறுவரை ஒருவனாக்கிய அன்னையே, அடியனை தோற்றுவித்த ஆதி அந்தமில்லா தந்தையே, அருள் கூர்ந்து நல்லாசி கூறுங்கள். அருட்பால் ஊட்டி என்னை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அறுவருக்கும் என் நன்றி. தந்தையே, அவர்களுக்கு நல்லாசி கூறுங்கள். இதுவே எனது வேண்டுகோள். கார்த்திகை பெண்களே, கந்தனின் காவியத்திலே நீங்கள் நிரந்தரமாக இடம்பெறுவீர்கள். அவனை வளர்த்த பெருமைக்காக நீங்கள் அனைவரும் கார்த்திகை நட்சத்திரங்களாக மாறி வங்காள பிரகாசத்துடன் சுடர்விட்டு ஒளி வீசி வானொலிகள் இடம்பெற்று என்றும் குறைவில்லா புகழுடன் திகழுங்கள். கார்த்திகை பெண்களாகிய நீங்கள் கந்தனை சிறப்போடு வளர்த்ததால் இன்று முதல் அவனுக்கு கார்த்திகேயன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் விளங்கட்டும். முருகனுக்கு விழா கொண்டாடுவதற்கு முன் பக்தர்கள் உங்களுக்கு வணங்கி பெறும் நல்லருள் உங்களை வணங்குபவர்களுக்கும் கிடைக்கட்டும். ஒன்று சேர்ந்து வானொலிகள் என்றும் ஜோதிமயமாய் நிலவுங்கள். எமது பூரண ஆசை. சுவாமி, என் தலையில் யாரோ அழுத்தமாக குத்தியது போல் ஒரு பெரும் அதிர்ச்சி. உமா, எனக்கும் அதே நிலைதான். எதனால் அப்படி? உன் இளைய மைந்தன் ஆறுமுகன் இருக்கிறானே, அவன் நான்முகனோடு விளையாடுகிறான். என்ன விளையாட்டு? சற்று பொறு, இன்னும் வேடிக்கை பார்ப்போம். பூதகணங்களே, வேதத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனை உடனடியாக தனியிடத்தில் அழைத்து வையுங்கள். தம்பி! அண்ணா, நீங்கள் பேசாமல் இருங்கள். முருகா, என்ன விளையாட்டு இது? என்னை அடைத்து வைத்தால் படைக்கும் தொழில் என்ன ஆவது? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சற்று ஓய்வு பெறும். மூம், இழுத்து செல்லுங்கள் பிரம்மனை. வேண்டாம், நானே போ. முருகா, இப்படிப்பட்ட விளையாட்டே வேண்டாம். இந்த விவரம் தந்தைக்கு தெரிந்தால் பெரிதும் உன் மீது ஆத்திரப்படுவார்கள். ஒரு காலம் இல்லை, பிரணவத்திற்கு பொருள் சொல்ல தெரியாத பிரம்மனுக்கு தக்க தண்டனை கொடுத்தார் என்று அன்னையும் தந்தையும் என் மீது ஆனந்தமே அடைவார்கள். குமரா, உன் பிள்ளை விளையாட்டை பிரம்மனிடம் தான் காட்டுவதா? அதைவிட மும்மூர்த்திகளில் ஒருவராக விளங்கும் நான் முகனை நேற்று பிரிந்த நீ தலையில் குட்டுவதா? உன் விளையாட்டிற்கு அளவே கிடையாதா? போதும் வேடிக்கை, உடனடியாக பிரம்மனை விடுதலை செய். அன்னையே, நீங்கள் ஆற்றப்படும் அளவிற்கு அடாத செயல்களில் நான் ஈடுபடவே மாட்டேன். நடந்ததை கேளுங்கள். பிறகு நான் செய்தது சரியா தவறா என்று நீங்களே முடிவு கூறுங்கள். எல்லா விவரமும் உன் தந்தை சொல்லி தெரிந்து கொண்டுதான் நானும் இங்கு வந்திருக்கிறேன். பெரியோர்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய பிரச்சனையில் சிறு பிள்ளை நீ எதற்காக தலையிடுகிறாய்? தாயே, பெரியவர்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் செய்யும் தவறுகளை நான் மறைத்துக் கொண்டே போகவும் கூடாது. அதுதான் மன்னிக்க முடியாத தவறு. முருகா, பயமற்ற தைரியம் வந்துவிட்டது. அத்துடன் பேசவும் கற்றுக்கொண்டாய். தாயே, வேதத்திற்கே நாயகனின் தந்தை, வல்லமைக்கே தலைவியான சக்தி எனது அன்னை. பிறகு பேச்சையும் தைரியத்தையும் விலை கொடுத்தா வாங்க வேண்டும். சரி, உனது அன்னையின் கட்டளை. உடனடியாக பிரம்மதேவனை விடுதலை செய். மன்னிக்கவும், தவறு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தத்துவம். அப்படியானால் பிரம்மதேவனை விடுதலை செய்ய மாட்டாயா? மாட்டேன் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அந்த அளவிற்கு பெரியவனாகி விட்டாயோ? பெரியவர் பிழை செய்யும் போது சிறியவன் பெரியவனாகி விட வேண்டியதுதானே? கந்தா, பிடிவாதம் வேண்டாம். தவறு செய்தவருக்காக தாங்களும் பரிந்து பேச வேண்டாம். சரவணா! வேலவா, தவறோ சரியோ முறையோ அன்னை தந்தை கட்டளையை ஆறுமுகன் நிராகரித்தான் என்ற அவச்சொல்லுக்கு ஆளாகாது. உடனே பிரம்மனை விடுதலை செய். யாரங்கே அடைத்து வைத்திருக்கும் பிரம்மதேவனை உடனடியாக விடுதலை செய். சண்முகா, நீ மட்டும் என்னுடன் வா, உன்னோடு நான் தனியாக பேச வேண்டும். தாயே, தம்பிக்கு நான் அப்போதே சொன்னேன், இப்போது தந்தையின் கோபத்திற்கு ஆளாக போகிறான். விநாயகா, ஒரு தத்துவ நாடகம் ஆடுகிறார் உன் தந்தை. அதற்கு தலைவன் தகப்பனா பிள்ளையா என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். குமரா, என்னதான் சமாதானம் கூறினாலும் படைக்கும் தொழிலை மேற்கொண்ட நான்முகனை நீ சிறை அடைத்தது மாபெரும் தவறு. தந்தையே, தங்கள் அருளிலே தோன்றிய நான் ஒரு காலம் தவறு செய்யவே மாட்டேன். வேதத்தை கற்று மறந்தவன், அதை பிறருக்கு எடுத்து உபதேசிக்காதவன், அவசரத்தோடு பாடியவன், அதற்கு விளக்கம் சொல்ல தெரியாதவன், இந்த நான்கு குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தாலும் சிந்தித்து
தான் கூறினேன். அதை இல்லை என்று யார் மறுத்தார்கள்? இப்போது உங்கள் வாக்குக்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் தேகத்திற்கு விளக்கம் சொல்ல தெரியாத நான் உங்களை சிறையில் அடைத்தேன். இது எப்படி தவறாகும்? நீ சிறுபிள்ளையாயிற்று. பிரணவத்துக்கு பொருள் கூறினால் உனக்கு புரியுமோ புரியாதோ என்று பிரம்மன் மௌனமாயிருந்திருக்கலாம் அல்லவா? அறியாத பிள்ளை தெரியாத விஷயத்தை கேட்டால் அனைத்து அறிந்த பெரியோர் அதை எடுத்து சொல்ல வேண்டியது கடமை அல்லவா? சொன்னாலும் உனக்கு புரியாத வயது. அறிவிற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லையப்பா. ஓஹோ, நீ அனைத்தும் அறிந்தவனோ? தங்களால் ஆக்கப்பட்ட சாஸ்திரம் வேதம் சகலமும் அறிந்தவனா? அப்படியானால் வேதத்திற்கு உன்னால் பொருள் கூற முடியுமா? கேட்பதற்கு நீங்கள் தயாரானா சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. எங்கே சொல் பார்க்கலாம். வேதத்தை சொல்பவர் ஆசான், கேட்பவன் சீடன் அல்லவா? புதிதாய் கற்றுக் கொள்பவர்களுக்கு நீ கூறும் விளக்கம் பொருந்தும். கற்றிருந்தாலும் கற்றறிந்ததை மீண்டும் பிறரிடம் கேட்க பிரியப்பட்டாலும் எப்படி பார்த்தாலும் வேதத்தை கேட்பவன் சீடன், சொல்பவன் ஆசான். இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் நீங்கள் கை கட்டி வாய்ப்புச்சி சீடனாக மண்டியிடுங்கள். நான் ஆசானாக அவர்ந்ததை உபதேசிக்கிறேன். நான் தந்தை, நீ மைந்தரடா, அதை மறந்து விடாதே. அது உறவு முறையில் உன்னை ஆக்கியவனே நான். காரணத்தோடு படைத்தீர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன் நான். இல்லை, தங்களை உட உயர்ந்தவன் நான் தான். எப்படி? தந்தையே, நீங்கள் பஞ்சாட்சரன், நான் சடாட்சரன். சிவாய நமவென்று உங்களுக்கு ஐந்தெழுத்து, சரவண பவ என்று எனக்கு ஆறெழுத்து. போதுமா? இன்னும் விளக்கம் தேவையா? புல்லாத பிள்ளைனி, சரி வேதத்தை சொல்லு. சீடனே அமரு.